தேவக்கோட்டை தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் முருகனுக்கு 33 விசேஷ அபிஷேக விழா. பாத யாத்திரை பக்தர்கள் பஜனை பாடி முருகனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ மேலக்கொடுமாளூர் குமரன் கோவிலுக்கு ஆடி மாதத்தில் பக்தர்கள் காவடிகள் சுமந்து பாத யாத்திரையாக சென்று வழிபட்டு வருகின்றனர். அதேபோன்று இந்த ஆண்டு 25வது வருடமாக முருக பக்தர்கள் ஆணி மாத தொடக்கத்தில் மாலை அணிவித்து விரதம் இருந்து வந்தனர். இந்த நிலையில் பாத யாத்திரை செல்வதற்கு முன்பாக தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் 30க்கும் மேற்பட்ட காவடிகள் கட்டப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் சன்னதி முன்பு முருகவேலுக்கு பால், பன்னீர், தயிர், சந்தனம், தேன், பஞ்சாமிரதம், இளநீர் மற்றும் மா, பலா, வாழை, கொய்யா, நாவல் பழம் உள்ளிட்ட 33 பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேலுக்கு பட்டாடை மாலை அணிவித்து ஒருமுக பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த அபிஷேக விழாவின் போது பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் முருகன், ஐயப்பன், கிருஷ்ணன், அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகள் குறித்த பக்தி பாடல்களை ஆண்கள் பெண்கள் பஜனையில் பாடி முருகனை வழிபட்டனர். இன்று நடைபெற்ற விசேஷ அபிஷேக விழாவில் பெண்கள் குழந்தைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டு சென்றனர். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.